வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட இன்ட்ரொடக்ஷன் ப்ளஸ் இதனோட முடிவில் நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் அப்படின்னா ஜென்ரலாக ப்ரோக்ராம் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம த்ரூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்மளுடைய நீடை வந்து கம்ப்யூட்டர்கிட்ட கம்பைல் பண்ணி மெஷின் லாங்குவேஜை மாற்றி அதை நம்ம வந்து ரன் பண்ண வைப்போம். ஸோ பைத்தான் டைப் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் அதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ், அதுக்கிட்ட ஸ்டாண்டர்டான லைப்ரரிஸ் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட பார்த்திங்கன்னா இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னு எனக்கு என்ன சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் கோடிங் ரெக்கார்டு. இது அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக கோடு டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்ம இது வந்து லெஸ் கோடிங் பண்ணிடலாம் இதில் வந்துட்டு. ஸோ அதுதான் பைத்தனோட பெரிய ப்ளஸ். கோடிங் லெவலில் வந்து நிறையா சேஞ்சஸ் இருக்கும். மற்ற ப்ரோக்ராமிங் படித்தவங்களுக்கு பைத்தன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது நெக்ஸ்ட் சீரீஸில் நம்ம அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே பைத்தனை வந்து அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க் இங்கே இருக்குது. ஸோ அதை நான் காப்பி பண்ணுறேன். I'll try to open. So, பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியல் சைட்டு, python.org அஃபிஷியல் சைட்டு. ஸோ நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஜாவா கூட கம்பேர் பண்ணி இவங்களோட எதனால் வந்துட்டு ஜாவோட பெஸ்ட் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட், பேர்ல், டிசிஎல், ஸ்மால்டாக், C++. ஸோ C++ தான் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் பேஸ் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் ஜாவா நல்லா இருந்துச்சு, இப்போ பைத்தான் உள்ளே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மேஜர் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உள்ளே இருக்குது, நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். ஸோ வில் கெட் மோர் அபவுட் பைத்தான், நாலேஜ் அபவுட் பைத்தான். ஸோ இப்போ நம்ம பைத்தான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைத்தானோட அஃபிஷியல் சைட்டுக்கு போயிடுங்க. ஸோ போனீங்கன்னா டவுன்லோட்ஸ் போயிட்டு இந்த மாதிரி விண்டோஸ்கோ, ஸோ இந்த மாதிரி கேட்டிங்கன்னா டவுன்லோட் பைத்தான் 3.6.1 இதுதான் இப்போ கரண்ட் வெர்ஷனாக இருக்குது. ஸோ அதான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இறக்கி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி இன்ஸ்டாலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ட்ரையல் வெர்ஷன் இது. ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அது கால் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லி கொடுங்க. ஸோ எஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பைத்தான் 3.62 பாத் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் நவ் அப்படி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இட் வில் இன்ஸ்டால்.
இன்ஸ்டலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் இருக்குது. ஸோ இது வரும், ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியலான உங்களோட பைத்தானோட எடிட்டர். ஸோ இதில் நீங்கள் சிம்பிளாக பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். 2 + 2 என்ட்ரு அடிச்சிங்கன்னா 4 அப்படின்னு காட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு வேரியபிள் செட் பண்ணோம் அப்படின்னா நேம் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் ஃபைல் ஆகும், க்ளோஸ் பண்ணி என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா நேம் ஃபைல் ஆகும். ஸோ இந்த மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் டபுள் கோட்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ லைக் தட் நம்ம அடுத்தடுத்த சீரீஸில் இதை பற்றி நம்ம இன்னும் ஒன்று ஒன்றா கற்றுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ எக்ஸிட் ஆகிறதுக்கு EXIT க்ளோஸ் என்டர். ஸோ இட்ஸ் சிம்பிள். நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ் சீரீஸில் இதை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.